Hi friends, welcome. Welcome to Tarunin Suvayarumb. In this video, we will cook a healthy baby food. First, we will add a teaspoon of food. In this food, we will add a teaspoon of food. We will add a teaspoon of food. We will add a teaspoon of food. We will add a medium flame. We will add a medium flame. High flame. We will add a medium flame. இப்ப நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல ரவை குக்கறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் போல தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன் அடுத்து ஒரு பாதி ஆப்பிள தோசி விட்டு துருவி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இடையிடையே நல்லா கலந்து விட்டு மீடியம் फ्लेம்ல வச்சு குக்க பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா 7 மாசத்துல இருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க 7 மாச குழந்தைகளுக்கு கொடுக்கறத வந்து ஆப்பிள ஒரு தடவை மிக்ஸ்ல அரைச்சிட்டு கூளாக்கிட்டு அதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க 8 மாசத்துக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கறீங்கன்னா இது போல துருவிட்டே ஆட் பண்ணிக்கலாம் இடையிடையே நல்லா கலந்து விட்டு திக்கார வரைக்கும் நல்லா குக்க பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஆப்பிள் ரவை இதெல்லாம் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் போல பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் பவுடர் எப்படி செய்யணும்ன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்கா இருந்ததனால நான் கொஞ்சம் போல தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு குக்க பண்ணிக்கறேன் இப்ப ஆப்பிள் ரவை இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் உங்க குழந்தைகளுக்கு நீங்க பசும்பால் கொடுக்க பழக்கலைனா இந்த ஸ்டேஜ்ல ஒரு பவுல் மாத்திட்டு ஃபிட் பண்ணிக்கலாங்க என்னோட குழந்தைக்கு நான் பசும்பால் கொடுக்க பழக்கிருக்கனால கொஞ்சம் போல பசும்பால் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஃபிட் பண்ணிக்கறேன் 10 மாசத்துக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் போல பசும்பால் ஃபுட்ல ஆட் பண்ணி கொடுக்கலாம் குடிக்க கொடுக்காதீங்க நீங்க குடிக்க பழக்கிட்டீங்கன்னா குழந்தைங்க ஃபுட்டே எடுத்துக்க மாட்டாங்க இது போல குழந்தைகளுக்கு கொடுக்கிற ஃபுட்ல கொஞ்சம் போல பால் ஆட் பண்றதால டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால குழந்தைங்க அழகா சாப்பிடுவாங்க அவ்வளவுதாங்க இந்த ஃபுட்ட நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் ரொம்பவே ஹெல்தியான பேபி ஃபுட் ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பா இந்த ஹெல்தியான பேபி ஃபுட்ட ட்ரை பண்ணிட்டு குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தான்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு கடாயில ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க பாதாம் முந்திரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஏலக்காயில உள்ள இருக்கிற விதை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு இந்த நட்ஸ் எல்லாம் தனித்தனியா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு நட்ஸ் அலர்ஜி எதுவும் இல்லனா மட்டும் இந்த ராகி மால்ட் கஞ்சி செஞ்சு கொடுங்க பாதாம் முந்திரி இதெல்லாம்மே லைட்டா கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கடையில வாங்குன மாவு கிடையாதுங்க ராகி வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு அப்புறமா மில்ல கொடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் இது போல தான் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணனும் கடையில வாங்குற ராகி மாவு யூஸ் பண்ணாதீங்க ஏனா அது கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் போட மாட்டாங்க அதனால நம்ம வந்து ராகி வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா ராகி மாவு செஞ்சு கொடுக்கலாம் ராகி மாவையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப ராகி மாவும் நல்லா வறுபட்டுச்சுங்க சூடா ஆனதுக்கு அப்புறமா இது போல ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்ப நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க அடுத்து ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு பசும்பால் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்க வந்து குழந்தைகளுக்கு பசும்பால் கொடுக்க பழக்கலனா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க 1/2 கப் பாலும் 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கறேங்க நீங்க நாட்டு சக்கரம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரம் ஆட் பண்றதா இருந்தா கடைசில ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த ராகி மால்ட் பவுடர் இருக்கு இல்லீங்களா அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு குக்க பண்ணிக்கலாங்க அடுப்ப மீடியம் फ्लेம்ல வச்சு கை விடாம கலந்து விட்டுட்டே இருங்க அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா சாஃப்ட்டா வெந்து வரும் இல்லனா அங்கங்க கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் அதனால கை விடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும் நீங்க கை விடாம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆகி குழந்தைகளுக்கு எடுத்து ஊற்ற கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி வந்துருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல திக் ஆகி குழந்தைகளுக்கு எடுத்து ஊற்ற கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இது வந்து 8 மாச குழந்தைங்கன்றதுனால இது போல திக்கா செஞ்சு கொடுக்கலாங்க ஒரு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியா பால் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஃபீடிங் பாட்டில கூட ஆட் பண்ணி கொடுக்கலாங்க குழந்தைங்க அழகா குடிச்சுப்பாங்க டேஸ்டியாவும் இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பா இந்த ராகி மால்ட் கஞ்சி ட்ரை பண்ணுங்க குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு பவுல்ல 2 போல பாதாம் ஆட் பண்ணிக்கிறேங்க பாதாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 6 போல திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட கருப்பு உலர் திராட்சை இருந்துச்சுன்னா அதுவும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே 2 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா 2 போல டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்துல உள்ள இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பழத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 6 ல இருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு தடவை கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் போல தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நீங்க வந்து காலையில செய்றீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க
அடுத்ததாக இன்னொரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி, நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமையும் அரிசியும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாங்க. கழுவுனதுக்கப்புறமா இதையும் அதே போல் 6-7 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா ஓவர் நைட்டும் கூட ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நான் 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க, எல்லாமே சாஃப்டாக ஊறியிருக்கு. நான் காலையில் ஊற வச்சேன், மத்தியானம் லஞ்சுக்கு இதுதாங்க செஞ்சு கொடுக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக ஊறியிருக்குங்க. இப்போ பாதாமில் இருக்கிற ஸ்கின்னை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுங்க. அடுத்துதான் நம்ம ஊற வச்சுருந்த நட்ஸையும் அரிசி கோதுமை இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேங்க. அடுத்ததான் அரிசியும் கோதுமையும் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நான் 2 போல வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. கதலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து செவ்வாழைப்பழம் கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூம்பழம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப குளிர்ச்சி குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிரும். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். பெரிய பழமாக இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சு கூல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சுங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கோதுமை வந்து அதிகமான அளவு தண்ணி பிடிக்கும், அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அங்கங்கே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சோ இல்லை லோ ஃப்ளேமில் வச்சோ குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக திக்காயிரும், ஆனால் வந்து குக்காக இருக்காது, குழந்தைங்களுக்கு இன்டைஜஷன் ஆயிருங்க. அதனால மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா திக்கார வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்பவே நல்லா திக்காயிருச்சுங்க. அடுத்துதான் நம்ம மசித்து வச்சுருந்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பழம் சாப்பிட்றதுனால சளி பிடிக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து 1 நிமிஷம் கூட குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடோடையே நம்ம வாழைப்பழத்தை ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு சளி எதுவும் பிடிக்காது. வாழைப்பழத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணுறதுனால நல்லா கமகமான வாசமாக இருக்குங்க. கூடவே குழந்தைங்களோட வெயிட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருலாங்க. மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட் டின்னருக்கு மட்டும் கொடுக்காதீங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுங்க, இல்லை ஆஃப்டர்நூன் லஞ்ச், இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கூட கொடுக்கலாம். நைட் வந்து டின்னர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஃபுட் குழந்தைங்களுக்கு ஜீரணமாகாது. இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேங்க. மாற்றினதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களோட வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபுட்டு வாரத்தில் 3 நாள் செஞ்சு கொடுத்தாவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்குமே ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 போல பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 முந்திரியை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே 3 பிஸ்தா பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பிஸ்தா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 போல உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு 7வது மாதத்துலேருந்து ஒவ்வொரு நட்ஸாக கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு நட்ஸ் அலர்ஜியும் இல்லைன்னா இந்த ஃபுட் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடர் எப்படி செய்யணும், நட்ஸ் அலர்ஜி பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண நட்ஸ் எல்லாமே 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம ஆட் பண்ண திராட்சை இருக்கு இல்லைங்களா, அது நல்லா உப்பி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அவல் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை அவல் தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சிகப்பு அவல் இருந்துச்சுன்னா அதுவும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ண அவலெல்லாம் நல்லா உப்பி பொறி மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 3-4 வயசு குழந்தைங்களுக்கு இது போல் நெய்யில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக மென்று சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கூட இது செஞ்சு கொடுக்கலாம். இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கணுங்க. சளிக்கணுன்ற அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்திருந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல் தண்ணி, நான் 1 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது திக்காய் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகணுங்க.
கண்டிப்பாக மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக திக் ஆயிரும். ஆனால் வந்து அவல் அந்த நட்ஸெல்லாம் வெந்திருக்காது, குழந்தைங்களுக்கு அது அந்தளவுக்கு ஜீரணம் ஆகாது. அதனால் லோ ஃப்ளேமில் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா நான் ஒரு அரை கிளாஸ் போல் பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்க பழக்கலைன்னா தண்ணியை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா ஃபைனலாக குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது ஃபார்மல் மில்க்கோ அப்படி இல்லைன்னா ப்ரெஷ் மில்க்கோ ஆட் பண்ணி ஃபீட் பண்ணிக்கலாம். பசும்பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கிறேன். நல்லா திக்காகணுங்க, குழந்தைங்களுக்கு எடுத்து ஃபீட் பண்ணுற கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு, இது கரெக்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக நான் ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த வாழை பண்ணினாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வாழைப்பழம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுத்ததாக இனிப்புக்காக ஒரு அரை டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் ஆட் பண்ணுறதுனால சளி பிடிக்கும்னு தோணுச்சுன்னா வாழைப்பழம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 30 செகண்டுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்காது. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு எடுத்து விட்டுற கரெக்டான சூடு வந்ததுக்கப்புறமா அழகாக ஃபீட் பண்ணலாம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை ரவை ஆட் பண்ணியிருக்கேங்க. ரவையை ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம். ரவையை நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்து விட்டுக்கலாங்க. ரவை வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க, இப்போ எல்லா பக்கமும் வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க பழக்கியிருந்தீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது குக்கருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு கைவிடாமல் கலந்து விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண ரவை நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் பன்னீர், எப்போதுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹோம்மேட் பன்னீராக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கறது தாங்க நல்லது. முடிச்ச அளவுக்கு மாட்டுப்பாலில் பன்னீர் செய்ய ட்ரை பண்ணுங்கள். அப்படி மாட்டுப்பால் இல்லைன்னா பேக்கெட் பால் வாங்கி அதில் பன்னீர் செஞ்சு கொடுங்க, அதுதான் நல்லது. இது கூடவே 1 டீஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கிறேங்க. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் போல் சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு எடுத்து ஊற்ற பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குக் ஆயிடுச்சுங்க. இது போல் இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது அங்கே ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை ரவை ஆட் பண்ணிக்கிறேங்க. கடைங்களில் சம்பா கோதுமை ரவைன்னு கிடைக்கும் இல்லைங்களா, அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு 2 போல பேரிச்சி பழம் எடுத்துருக்கேங்க. பேரிச்சி பழத்தில் உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கோதுமை ரவை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே ஆட் பண்ணி அதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 10-15 பாதாம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. பெரிய பையனுக்கு வந்து பாதாமில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சதும் நான் கொடுத்துருவேங்க. இது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அவங்க வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நானும் கூட சாப்பிடுவேன். ஹேர் க்ரோத்துக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. அதனால் எப்போதுமே ஒரு 4-5 பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு சாப்பிடுங்க. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஊற வச்ச பாதாமில் ஒரு 2 போல இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு பாதாம் வந்து அதிகமான அளவு ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, 2-3 இதுவே போதுமான அளவாக இருக்கும். இது எல்லாத்தையும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாதாம் ஆல்ரெடி ஊறி இருக்கனால இந்த டைமிங்கே போதுமான அளவாக இருக்கும். பீரிச்சப்பழம் கோதுமையெல்லாம் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ ஊற வச்சுருந்த தண்ணியோடவே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. தேவைப்பட்டாலும் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இது போல் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்துலேயே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக வடிகட்டிடணுங்க, இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு முழுங்கிறதுக்கு அந்தளவுக்கு இதமாக இருக்காது. நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா வெண்ணெய் மாதிரி குழந்தைங்க அழகாக விழுங்கிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இது வந்து ஈஸியாக திக்காயிரும், அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்தால் தான் நல்லா ஸ்மூத்தான கஞ்சியாக கிடைக்கும்.
நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து நல்லா வாசமாக இருக்கும், கூடவே ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. இந்த ஃபுட் வந்து நீங்கள் 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. இப்போ இந்த ஃபுட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இந்த கஞ்சியை குழந்தைங்களுக்கு காலையில் வேலையிலும் கொடுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 போல பாதாம் ஆட் பண்ணியிருக்கேங்க. பாதாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லைன்னா இந்த பாதாம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 6 போல கருப்பு உலர்ந்தாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 போல பெருச்ச பழம் உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாங்க. இதை வந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டாலும் நல்லா ஊறி வந்துருக்கோங்க. உங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே உடனே செய்யணும்னா சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் விட்டாவே நல்லா ஊறி வந்துடும். இப்போ நல்லா கழுவுனதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாங்க. நான் ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேங்க. இந்த அளவுக்கு ஊறி இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் டவல் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அடிக்கடி சிகப்போவல், சிகப்பரிசி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. அவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாதாமில் மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 போல கேரட்டை தோல் சீவிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் கேரட்டையும் மட்டும் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சிருந்த அவல் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவல் வந்து ஊற வச்சிருந்த தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்திருக்கேங்க. இப்போ இதில் எப்படி கஞ்சி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்திருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 1/4 கிளாஸ் போல் தண்ணி கலந்து விட்டு அதையும் இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக திக் ஆயிரும், ஆனால் உள்ளே வந்து அந்தளவுக்கு குக்காக இருக்காது. அதனால எப்போதுமே லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு எடுத்து விட்டால் கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ பார்த்தாவே தெரியும் குழந்தைங்களுக்கு எடுத்து விட்டால் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த ஃபுட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் உருக்குன நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஃபுட்டில் இனிப்புக்காக நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. இதில் பெரிச்ச பழம், திராட்சை பழம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுலேயே நேச்சுரலான ஸ்வீட் இருக்கும். குழந்தைங்களுக்கு மைல்டான ஸ்வீட்னஸில் ஃபீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான, குழந்தைங்களோட ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும், கூடவே வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட் ரெடி ஆயிருச்சு. இது வந்து 3-4 நாள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், கூடவே வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுங்க. இந்த ஃபுட்டில் ஆட் பண்ணியிருக்கிற பெரிச்ச பழம், திராட்சை பழம், சிகப்பவல் எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த ரெசிபியை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியாக வளருவாங்க, குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பேபி ஃபுட் ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மாமிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.